வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேலம் சதீஷ். இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி நாம் அதுதான் செஞ்சு காட்ட போறோம். அது எப்படி, அது என்ன ரெசிபி அப்படின்னா, காசி அல்வா. காசி அல்வா எதுல செய்யறது? வெள்ளை பூசணிக்காயில செய்யறது. வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. உடம்பு இருக்கிற கெட்ட சதை, கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிருங்க, கெட்ட நீரை வெளியேற்றிடுங்க. ஸோ அதை வச்சு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் 1.5 கிலோ. 1.5 கிலோ வந்து நீட்டா தோல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நெய் வந்து ஒரு 100 ml தேவைப்படும். முந்திரி தேவையான அளவு, பச்சைக்கல்புரம் கொஞ்சமா தேவையான அளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, ஒரே ஒரு சிட்டிக்காய் சால்ட்டு, சுகர் தேவையான அளவு. உங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு துருவல் மனை எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தண்ணி வரும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பயப்படாதீங்க, அதை நம்ம புளிஞ்சு எடுக்க போறோம். ஸோ இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர், ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம அந்த துணியில நம்ம இதை புளிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை புளிஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு நல்லா துணியை எடுத்து நல்லா புளிஞ்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டா புளிஞ்சிக்கணும். அதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். ரொம்ப வந்து நல்லா அழகா புளிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே புளிஞ்சி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த பூசணிக்காய தனியா புளிஞ்சு எடுத்துட்டேன், தண்ணியை தனியா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கடாயில இப்போ நம்ம அந்த பூசணிக்காயில இருந்து எடுத்த அந்த தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பூசணிக்காயை நம்ம அதில் போடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கு. இன் பிட்வீன் இந்த கேப்ல நம்ம இந்த ஒரு முந்திரியை வந்து நம்ம நெய்யை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த நெய் நல்லா மணமா இருக்கு. இது 2 ஸ்பூனோ 3 ஸ்பூன் தேவையானது போட்டு நம்ம அந்த முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இது காய்ச்சினது. ஸோ அதனால நம்ம இப்போ முந்திரியை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பூசணிக்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. என்னடா இவன் தண்ணி தனியாக பிரிஞ்சு எடுத்துட்டு திருப்பி அதிலே போட்டு கொதிக்க வைக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிளாசினஸ் இதில் கிடைக்கும். கண்ணாடி மாதிரி அந்த பூசணிக்காய் தெரியும். இந்த மாதிரி அந்த மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் அந்த கண்ணாடி மாதிரி அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கிலோ இந்த பூசணிக்காய்க்கு நம்ம இது பண்ணி புளிஞ்சு விட்டு நம்ம எடுத்ததுக்கு எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் வந்துச்சு. ஸோ நான் ஒரு 200 கிராம் சுகர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கிறதோ குறைச்சிக்கிறதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. சுகர் போட்டு சுகரும் நல்லா லூஸ் ஆகி அதுவும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் ஒரு சிட்டிகை உப்பு போடணும். உப்பு போடும்போது என்ன சொல்லணும்னா, சித்திரகுப்தா சர்வேஸ்வரா. பாருங்கள் நல்லா பாருங்கள், இவ்வளோதான் சுகர் சால்ட்டு போடணும். இது உப்பு போடும்போது என்ன சொல்லணும்னா, சித்திரகுப்தா சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உப்பு போடும்போது அந்த பண்டம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கரெக்டாகவும் வருமா. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைம் உப்பு போடும்போது இதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஆட் பண்ணோம்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுங்க. ஸோ அதனால் பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஆட் பண்ணுறேங்க. பார்த்துக்குங்க, இது நல்ல ஒரு லெமன் எல்லோ கலர், நல்ல கோல்டன் எல்லோ கலர் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கொடுக்கும். இந்த சாஃப்ரன் போடுறதுனால நம்ம நல்ல ஃப்ளேவர் தரும், நல்ல கலரும் தரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இந்த டைம்ல நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு இத ஆட் பண்ணிட்டு இந்த டைம்ல தான் நம்ம நெய் ஆட் பண்ண போறோம் பாருங்க फ्रेंड्स இப்போ இந்த அல்வா வந்து பாத்தீங்கன்னா 90% மேல ரெடி ஆயிருச்சு சோ இந்த கண்டிஷன்ல நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்ல கலரி உள்ளலாம் நெய் வேணும்ன்றவங்க அதிகமா சேர்த்துக்கலாம் வேணாம்ன்றவங்க கம்மியா சேர்த்துக்கலாம் அதனால ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அந்த வாசனைக்காக சேர்த்தறது தான் அந்த நெய் இப்போ பாருங்க நல்ல அல்வா பதமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க फ्रेंड्स இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுது ரெடி ஆயிடுச்சு சோ இந்த டைம்ல கொஞ்சமா நம்ம லெமன் புளிஞ்சு விடுங்க சோ எதுக்காக இந்த லெமன் புளியிறது அப்படினா நாளைக்கு இந்த ஸ்வீட் செஞ்சதுக்கு அப்புறம் ஆறனதுக்கு அப்புறம் sugar வந்து அந்த கெட்டி கெட்டி ஆகும் இல்லையா மேல ஏட மாதிரி வரும் இல்லையா சோ அது அந்த ஏடு கட்டாம இருக்கும் சோ அதுக்காக இந்த லெமன் கொஞ்சமா புளிஞ்சு விட்டா போதுங்க இப்போ நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்க फ्रेंड्स இப்போ நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல அல்வா பதத்துக்கு சூப்பரா அருமையா அமக்களமா ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அடுப்பா பண்ணிடலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நல்ல அழகா சர்வ் பண்ணி நம்ம குடுத்துறலாம் பாருங்க फ्रेंड्स இப்போ நம்ம அருமையான ஒரு டெலிஷியஸான ஒரு காசி அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா இது வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க வீட்ல செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டா ரொம்ப அருமையா இருக்கும் சோ நன்றி வணக்கம்